السلام عليكم ورحمة الله وبركاته إلى الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்தார்களோ அவர்களுக்கு என்றும் முடிவில்லாத நற்கூலி உண்டு. ரப்பி ஷஹ்லி சத்ரி வயஸ்ஸர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கவுலி. இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னா அகீதாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அகீதா என்பது இஸ்லாமிய அடிப்படை கொள்கை, கோட்பாடு சம்பந்தப்பட்டது. இஸ்லாம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்டுப்படுதல். எப்போது ஒரு மனிதன் தன்னை படைத்த அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுறானோ அப்போது தான் அவன் எப்படி என்ன ஆகிறான் அப்படின்னா முஸ்லீம் ஆகிறான். ஒரு மனுஷன் இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும்னா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா மனதால் ஈமான் கொள்ள வேண்டும். மனதால் ஈமான் கொள்வது என்றால் நம்பிக்கை கொள்வது தான். ஒரு கட்டிடத்தில் ஒரு பில்டிங் வந்து உறுதியாக இருக்கணும் அப்படின்னா அதோடைய அடிப்படை எப்படி இருக்கணும் அப்படின்னா பேஸ் மட்டும் சரியாக நல்ல ஸ்ட்ராங்காக போட்டிருந்தால் மட்டும்தான் அது எப்படி இருக்கும், உறுதியாக இருக்கும். இஸ்லாத்தில் எது உறுதியாக இருக்கணும் அப்படின்னா நம்பிக்கை. ஈமான் என்பது தான் மிக மிக முக்கியம். நம்பிக்கை எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையும் அந்த நம்பிக்கையை வந்து நம்ம இழக்கக்கூடாது. எது மீதெல்லாம் நம்ம ஈமான் கொள்ளணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அல்லாஹுவை நம்ப வேண்டும். அவன் எப்படியெல்லாம் சொல்கிறானோ அந்த அடிப்படையில் அல்லாஹுவை நம்ப வேண்டும். மலக்குமார்களை நம்ப வேண்டும். நபிமார்களை நம்ப வேண்டும். வேதங்களை நம்ப வேண்டும். மறுமையை நம்ப வேண்டும். வீதியை நம்ப வேண்டும். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாசி தஹ்முரூன பில் மஃரூஃபி வதன்ஹவுன அனில் முன்கரி. என்ன சொல்கிறோம் அப்படின்னா மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில், நம்மளுடைய சமுதாயம் தான் எப்படிப்பட்ட சமுதாயமாக, சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்கிறான்ல. இந்த உலகத்தில் நம்முடைய சமுதாயம் தான் எப்படிப்பட்ட சமுதாயம், கடைசியில் வந்த சமுதாயம். இருப்பினும் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் அப்படின்னு நல்லா குரானில் சொல்கிறான். ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லதை செய்ய ஏவுகிறீங்க, தீயதை விட்டும் விளக்குகிறீங்கன்னு சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் மேலே நீங்கள் உறுதியாக நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கீங்க அப்படின்னு அல்லாஹ் குரான்லேயே 3வது அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் சொல்லிட்டான். அல்லாஹ் குரானில் சொல்கிற மாதிரி நம்ம சிறந்த சமுதாயமாகவும் அல்லாஹுவை நம்பக்கூடியவர்களாகவும் இன்னும் அதிகமாக நன்மைகளை ஏவக்கூடியவர்களாகவும் இருக்க அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரொம்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.